அன்பான காலை வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று பார்க்க இருக்கும் பாடம் தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 5 இலக்கணப்பகுதி. இலக்கணப்பகுதியில் ஒற்றுப்பிழைகள் பார்க்க போகிறோம். அங்கே ஒற்றுப்பிழைகளை பற்றி பார்க்கலாம். சென்ற பாட வேளையில் ஒற்றுப்பிழைகள் பிழைகள் அதாவது தமிழில் என்னென்ன பிழைகள் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் ஒற்றுப்பிழை எப்படி வரும்னு பார்த்தோம். அப்புறம் வல்லினம் அதாவது ஒற்றுப்பிழையில் எந்தெந்த எழுத்துக்கள் பயன்படும் அப்படின்றத பார்த்தோம். அதில் வல்லின எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள் பயன்படும் பார்த்தோம் இல்லையா. கேசா தப்ப அப்படின்ற 4 எழுத்துக்கள் ஒற்றுப்பிழையில் பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள். மிகும் இடம் மிகாத எழுத்துக்கள் இவை இல்லை. வல்லினம் மிகும் இடம் பார்த்தோம் அல்லவா. எங்கெல்லாம் இந்த வல்லின எழுத்துக்களான கேசா தப்ப வர வேண்டும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ வல்லினம் மிகா இடங்கள் நிலைமொழி என்னவா இருந்து வருமொழி கேசத்தப்பாவை வந்துச்சுன்னா வல்லினம் மிக கூடாது அப்படின்றதை இப்போ நாம் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே அப்படி இப்படி அப்படின்ற நிலைமொழிக்கு அடுத்து வருகின்ற வல்லினம் மிகும்னு சொல்லியிருந்தோம். ஆய் போய் அப்படின்ற நிலைமொழிக்கு அடுத்து வருகின்ற வல்லினம் மிகும். அங்கு இங்கு நிலைமொழி பெற்று வந்தால் அங்கு வல்லினம் மிகும். 2ஆம் வேற்றுமை உருபுக்கு பின் வல்லினம் மிகும்னு சொன்னோம். 4ஆம் வேற்றுமை உருபுக்கு பின் வல்லினம் மிகும்னு சொன்னோம். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும்னு சொன்னோம். அப்புறம் வன்றுடர் குற்றியலுறத்துக்கு பின் வல்லினம் மிகும்னு சொன்னோம். மென்றுடர் குற்றியலுறத்துக்கு பின்னும் வல்லினம் மிகும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ வல்லினம் மிகா இடங்கள் எழுவாய் தொடரில் வலி மிகாது. எழுவாய் தொடர்னா என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு தொடரில் உருபுகள் எதுவும் இருக்காது. வேற்றுமை உருபோ வினை உருபோ பண்பு உருபோ உண்மை உருபோ ஓம உருபோ எந்த உருபும் பெறாமல் ஒரு எழுவாய் ஒரு பயனிலை வந்துச்சின்னா அது எழுவாய் தொடர். அந்த எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. குரங்கு கடித்தது பாருங்கள், குரங்கு கடித்தது என்பது ஒரு எழுவாய் தொடர். அதில் குரங்கு என்பது நிலைமொழி, கடித்தது என்பது வருமொழி. கடித்ததில் கசத்தப்பாவில் ஒரு எழுத்து வல்லின எழுத்து. அப்படி வந்தும் கூட இங்கு வலி மிகாது இடையில் இக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு எழுவாய் தொடர். குரங்கு என்னும் எழுவாயை கொண்ட தொடர், எழுவாய் ஒரு பயனிலை மட்டும் அமைந்த தொடரில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வினைத்தொகை, வினைத்தொகையில் வினை எச்சம் இல்லை வினைத்தொகை அது விலை பயிர் அலைகடல் ஆடு கொடி பாய்புலி இதில் வல்லினம் மிகாது. இப்போது விலை என்பது நிலைமொழி, பயிர் என்பது வருமொழி. வருமொழி முதல் எழுத்து வல்லின எழுத்து. இருப்பினும் இடையில் இப் என்னும் வல்லினம் மிகாது சரிங்களா. ஆடு கொடி ஆடுகுடி, ஆடு என்பது நிலைமொழி, கொடி வருமொழி. அப்படில் கோ என்பது வல்லின எழுத்தாக இருந்தாலும் இங்கு இடையில் வல்லின எழுத்து மிக வேண்டும் ஆயினால் மிகக்கூடாது வல்லினம் மிகாது. பாய்புலி இது ஒரு வினைத்தொகை. பாய் என்பது நிலைமொழி, புலி என்பது வருமொழி. இடையில் வல்லினம் மிக வேண்டுமானால் மிகக்கூடாது. உம்மை தொகையில் வலி மிகாது. உம்மை தொகை அதாவது மூவேந்தர் செடிகொடி சேர சோழ பாண்டியர் இது மூவேந்தர் சேரரும் சோழரும் பாண்டியரும் அப்படின்னு விரிப்போம். அது உம்மை விரி அது உம் தொக்கி வந்தால் அது உம்மை தொகை. உம் என்னும் தொகை சொல் இடையில் மறைந்து வந்துச்சுன்னா அது உம்மை தொகை. செடியும் கொடியும் அப்படின்னு வரும். செடியும் கொடியும் சேர சோழர் பாண்டியர் சேரரும் சோழரும் பாண்டியரும் அப்படி சொல்லும்போது சேர சோழ பாண்டியர் அப்படின்னும் போது வினைத்தொகை உம்மைத்தொகை. இதுலேயும் வலி மிகாது. அடுத்தது
அடுக்கு தொடரில் வலி மிகாது. தீ 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 தீன்னு சொல்லக்கூடாது, தீ 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 தான் வர்றோம். தீ 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 போ 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 இதெல்லாம் அடுக்கு தொடர், இவற்றில் வலி மிகாது. மேலே இரண்டாம் வேற்றுமை உருபுக்கு பின் வலினம் மிகுன்னு போட்டுருந்துச்சு இல்லையா. இரண்டாம் வேற்றுமை உருபு உருபு இரண்டாம் வேற்றுமை உருபு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ பை குட்டல் ஐ பை ஐ அந்த ஐ வந்து வெளிப்பட்டு வந்திருக்குது. அது இரண்டாம் வேற்றுமை தொகை கிடையாது, இரண்டாம் வேற்றுமை விரி, அதில் வலினம் மிகும். ஆனால் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வலி மிகாது. தொகைனா அப்போது உருபு மறைஞ்சிருக்குது. மோர் குடித்தான் மோரை குடித்தான்னு வரணும். இங்கே உருபு மறைஞ்சிருக்குது, ஐ என்னும் உருபு மறைஞ்சிருக்குது. வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ மறைஞ்சிருக்குது. ஸோ அது தொகை. அங்கே வந்து இரண்டாம் வேற்றுமை விரி, அதில் வலினம் மிகும். ஆனால் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வலி மிகாது. மோர் குடித்தான் வலினம் மிகாது. சரிங்களா. மென்றொடர் குற்றியல் உகரம் இங்கே பார்த்தீங்கன்னா மென்றொடர் குற்றியல் உகரம் பின் பெயர்ச்சொல் வந்தால் வலி மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ குரங்குல இங்கு, குரங்குல இங்கு, அப்புறம் கன்றுல இன்று, அன்புல இன்பு, இந்த இப்படி மென்றொடர் குற்றியலுகிறதுக்கு பிறகு பெயர்ச்சொல் வந்தால் வலி மிகுன்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே இங்கு இஞ்ச் இண்டு இந்து இம்புன்னு நம்மை மென்றொடர் குற்றியலுகிறோம் பின் வினைமுற்று வந்தால் வலி மிகாது. இது தின்றான் என்பது வினைமுற்று, கரும்பு தின்றான் பார்த்தது அப்படின்றது வினைமுற்று. இங்கே குட்டி தலை குட்டி கரங்கள் அப்படின்றது பெயர்ச்சொல். சரிங்களா. மென்றொடர் குற்றியலுகிறதுக்கு பின் பெயர்ச்சொல் வந்தால் வலினம் மிகும். மென்றொடர் குற்றியலுகிறதுக்கு பின் வினைமுற்று வந்தால் வலினம் மிகாது. இது வினைச்சொல். தின்றான் என்பது வினைமுற்று, பார்த்தது வினைமுற்று. ஏ சரிங்களா. அப்போது அந்த வினை முடிஞ்சது. பார்த்தது தின்றது தின்றான் அப்படி வினைமுற்றுக்கு பின் வலினம் மிகாது. இது வரைக்கும் எங்கு வலினம் மிக வேண்டும் எங்கு வலினம் மிகக்கூடாது என்பதை பார்த்தோம் அல்லவா. இப்போது மயங்கொலி பிழைகள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பிழைகள் மூணு வகைப்படும். குறில் நடில் பிழை, அப்புறம் என்ன பிழை சொன்னேன், மயங்கொலி பிழை. இது என்ன பிழை நம்ம இங்கே பார்த்தோம், சந்தி பிழை பார்த்தோம் இல்லையா. மொத்தம் தமிழில் இருக்கிற பிழைகளை மூணே வகையில் பிரிச்சிடலான்னு சொன்னேன். குறில் நெடில் பிழை, அப்புறம் சந்தி பிழை, மயங்கொழி பிழை. நாம் இப்போது மயங்கொழி பிழையை பற்றி பார்க்க போகிறோம். மயங்கொழி சொற்கள் என்பன தமிழில் கிட்டத்தட்ட ஒரே வடிவிலான எழுத்துக்களை கொண்டதாகவும் முற்றிலும் வேறுபட்ட பொருள் கொண்டதாகவும் காணப்படும். நான் அன்னைக்கு சொல்லும்போதே ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், லல வேறுபாடு ரேர வேறுபாடு நன வேறுபாடு இல்லாமல் எந்த எழுத்து வரணுமோ அந்த எழுத்தை விடுத்து இன்னொரு எழுத்தை போட்டோம்னா அது மயங்கொழி பிழை. ஒரே வடிவிலான எழுத்துக்கள், வடிவிலான எழுத்துக்கள் ஒரே சவுண்டு, மயங்கொழி பிழையில் ஒரே சவுண்டு வரலாம் சரிங்களா. ஆனால் பொருள் வேறுபடும், முற்றிலும் பொருள் வேறுபட்ட பொருள் கொண்டதாகவும் காணப்படும். இவ்வகையான சொற்கள் ஒழிப்பின் போது நுண்ணிய வேறுபாடுகளை மட்டுமே கொண்டிருப்பதால் எது சரி எது தவறு என மயங்க வைப்பதாக, மயக்கம்னா சரி தவறு என அறியாத நிலை இருக்கும். அதனாலேயே இவை மயங்கொலிகள் என அழைக்கப்படுகின்றன. இந்த லகர 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 நகரன ஆனால் இதுதான் மயங்கொலி பிழை. ல என்ற எழுத்தை மேல் நோக்கிய லகரம் என்று அழைக்கிறோம், ல என்ற எழுத்தை கீழ் நோக்கிய லகரம் என்று அழைக்கிறோம், ழ என்ற எழுத்தை சிறப்பு லகரம் என்று அழைக்கிறோம். தமிழுக்கு சிறப்பு எழுத்துனா அது லகரம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா மொழிகளிலும் ஹிந்தியில் மலையாளத்தில் கன்னடத்துலலாம் எல்லா எழுத்துக்களும் இருக்கும். கங்க ச ந ட ந த ந ப ம ய ர ல வ ல ர ந ழ மட்டும் எந்த மொழியிலும் இல்லை. அதனால் சிறப்பு எழுத்து அது, சிறப்பு ழகரம் அப்படின்னு சொல்லுவான். ந என்ற எழுத்து டன்னகரன அதாவது
டாவுக்கு அடுத்து வருகின்ற நகரம் தன்னகரனா. இந்த ந என்பது தாவுக்கு அடுத்து வர்றதுனால அதுக்கு தன்னகரனா என்று அழைக்கிறோம். ந என்ற எழுத்து ராவுக்கு அடுத்து வர்றதுனால் ரணகரனா என்று அழைக்கிறோம். ர என்ற எழுத்தை இடையினரகரம், அதாவது கசட தபர வல்லினம் நன நமன மெல்லினம் எரள வழல இடையினம், அதில் கசட தபர அப்படின்றதுல இந்த ரா வந்து போகுது, வல்லினரா இது, கசட தபர அழகிறரா இது, எரள வழலாக இருக்கிறரா இது. ஸோ இதை வந்து வல்லினரகரம், இது வந்து இது இடையினரகரம், இது வல்லினரகரம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, மயங்கொழி பிழைகளை கண்டறிதல் எப்படி கண்டறிய முடியும்? ர ர ல ல ழ ந ந ந ஆகிய ஒலியில் மாறுபாடு உள்ள சொற்களின் ஒலி வேறுபாடு அறிந்து பொருளை அறிதல் இப்பகுதி ஆகும். ஒலி வேறுபாடு தெரிஞ்சுக்கிட்டு நாம் அதை பயன்படுத்தணும். ல லகர 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 சொற்களின் பொருள் வேறுபாடு இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். மேல் நோக்கிய லகர, கீழ் நோக்கிய லகர, சிறப்பு லகர சொற்களின் பொருள் வேறுபாடு. வலி வலி மேல் நோக்கிய லகரம் வந்துச்சுன்னா வலிமை, அதுவே கீழ் நோக்கிய லகரம் வந்துச்சுன்னா காற்று. வழினா பாதை, மூன்றுக்கும் வேறு வேறு பொருள் இருக்குது பாருங்கள். வால் மேல் நோக்கிய லால் வந்து விலங்கினுடைய பின்னாடி இருக்கிற ஒரு உறுப்பு. கீழ் நோக்கிய நகரம் வந்து போர்வால், அதாவது கூர்மையான ஒரு ஆயுதம். வாழ்னா வாழ்வாயாக, வாழ்க்கை வாழறது. சரிங்களா, இப்போது மூன்று லகர 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 வேறுபாடு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ரகர ரகர சொற்களின் பொருள் வேறுபாடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரை அப்படின்னா பாதி, அதாவது ஒரு பொருளின் பாதியை தான் அரை, அரை எனக்கு அரை உனக்கு அரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டே 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 எனக்கு அரை குடுறா நான் அரை நீ அரை எடுத்துக்கலாண்டா அப்படின்னு. இப்போ அந்த பொருளை பாதி அப்படின்னு அர்த்தம். இதுவே வல்லினர் அகர அரை வந்துச்சுன்னா வீட்டின் உள்ளிடம், வீட்டில் ஒரு பகுதி அரை. அறிவை இடையினர் அகரம் வந்துச்சுன்னா பெண், அதுவே வல்லினர் அகரம் அறிவை வந்துச்சுன்னா தெரிந்து கொள், அறிவை அப்படின்னா தெரிந்து கொள். இறங்குனா இரக்கம் காட்டு, இறங்கு அப்படின்னா கொஞ்சமாவது மனம் இறங்கு அப்படின்னா இந்த இறங்கு பயன்படுத்தணும். ஏய் கீழே இறங்கி வா அப்படின்னா இந்த இறங்கு பயன்படுத்தணும். இறை அப்படின்னா உணவு, அக்னினை உயிரினங்களுக்கு நம்ம போடுற தீனி அதான் உணவு. இறைனா கடவுள், இறைவன். வலுநகரம் வந்துச்சுன்னா கடவுள். நகர நகர சொற்களின் பொருள் வேறுபாடு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அன்னம் ரன்னகரனா வந்துச்சுன்னா பறவை, அதாவது அன்னம், அதுவே டன்னகரனா வந்துச்சுன்னா மேல் வாய், நம் நாக்குக்கு மேலே இருக்கிற வாய்ப்பகுதியை அன்னம்னு சொல்லுவாங்க. ஆணைனா யானையை குறிக்கும். என்ன ரன்னகரனா ஆணை வந்துச்சுன்னா யானை, அதுவே டன்னகரனா ஆணை வந்துச்சுன்னா கட்டளை. உன் அப்படின்னா உன்னுடைய, உன் புத்தகம் எங்கே அப்படின்னா இந்த உன் பயன்படுத்தணும். உன் அப்படின்னு சொன்னால் சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, நகர நகர சொற்களின் பொருள் வேறுபாடு. முன்னாள் அப்படின்னா மூன்று நாள், அதுவே முன்னாள்னா முந்தைய நாள். இந்த முன்னாள் இது மூன்று கூட்டல் நாள் முன்னாள், முன் கூட்டல் நாள் முன்னாள். நன்னூல் நல்ல நூல், அந்நாள்னா அந்த நாள், அந்நாள் என்பது அந்த நாள், அந்நாள்னா அப்பெண் அப்படின்னு அர்த்தம். என்னால்னா கேள்வி மாதிரி, இது எந்த நாள். என்னால்னா என்னுடையால், எனது நாள், இது என்னால்னா எனது நாள். தேநீர்னா குடிக்கும் தேநீர், தேநீர்னா தேன் கலந்த நீர், தேனை நீரில் போட்டு கலக்கினா அந்த நீருக்கு இது இந்த நீர் பயன்படுத்தணும். அதுவே தேயிலையை பயன்படுத்தி குடிக்கின்ற தேநீர் இது தேநீர். எழுதும்போது ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை எழுதணும். சரிங்களா, அடுத்து விடையெழிலாம் அடுத்த பாடவேளையில் பார்க்கலாம். நன்றி.